हेलो फ्रेंड्स वेलकम टू जीवश्री किचन इनके नाम पाकपोना लेमन ऊरगाय लेमन पिकल एलुमिचम्बल ऊरगाय एप्ली पाकपर अलव ना अरे किलो लेमन एचर कड़ग रे टी स्पून वंद रे टी स्पून उप मिगाय तू ना काश्मीर मिगाय तू एचर नहीं तनि मिगाय तू यूस पड़को अरे किलो लेमन के ना तौराय 100 ग्राम उपचर देवपा मरबी नहीं नम्बर एना पड़ना कण अलव कई नहीं अभी पात यूस पड़को इप्ली पाकल लेमन मोदल कहवि तनी काय वेको और ड्राप तूकूड़ा इलेना कटेपोड़ मोदी मेन टिप अदा ना कहवि काय वे तुणी वे तुड़को உங்களுக்கு எந்த மாதிரியான பீசஸ் நீங்க போடணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் நீளமா போட்டுக்கறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல்லோ இல்ல மண் பானையிலயோ அதல போட்டுக்கோங்க ஸ்டீல்ல போடிங்கனால இல்ல இரும்பு சில போட்டு துரு பிடிச்சிரும் इतमी ना उल्ला कट पड़ी मुड़च के काम करें ना एल कट पड़ी मुड़चे इं कंदा रे टी स्पून रे टी स्पून कड़गु रे टी स्पून वंदयर वरते वचर तरीदा நீங்க லேட்டா தாளிக்கறீங்களாண்டா ஒரு முந்தனை நாளே வந்து என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உப்பு போட்டு ஊற வச்சிடுங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் அந்த தோல் வந்து 4 நாள் 5 நாள் ஊறனதுக்கு அப்புறம் கூட நீங்க தாளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உப்பு போட்டுறேன் ना कल उपटर पाको एपयेमें ऊरगा वो उप कुछ तूकल अट्ठेपोम रोम अधिकमी देवपा तुरम साल இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது லெமன் ஊறுகாய் விட்டமின் சி நிறைய இருக்கு இதுல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது வாயில உள்ள புண் எல்லாமே சரி பண்ணிடும் स्किन्न नल्ला पलपलपा वेच्चुको निरेये सिट्रिक आसिड ले रुकु रोम रोम नल्लदु इंद मादरी वीटले सेंजी पारुंगा ना சின்ன வயசுல இந்த ஊறுகாய் இல்லாம சாப்பிட்டதே கிடையாது இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்க அம்மா வீட்ல மெயின் அடிட்டன்னு சொல்லலாம் நான் இதுக்கு ஆனா இப்போ கோல்ட் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கறீங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் தண்ணி படாம பாத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா mix பண்ணி முடிச்சோன்னு காமிக்கிறேன் இங்க பாருங்க எல்லாமே mix பண்ணி முடிச்சிட்டேன் உப்பு மட்டும் நல்ல கவனமா போட்டுக்கோங்க அரை கிலோ லெமன்
இதில் வந்து நான் அதாவது நான் கண்ணளவே கையளவாக வச்சுக்கிட்டேன், நீங்கள் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. நான் ஷார்ப்பாக சொல்ல முடியாது, அவங்கவுங்க உப்பு எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது இல்லைங்களா. அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பீங்க. நான் இதில் வந்து 3/4 கப் போட்டேன், எனக்கு சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. மிளகாய் தூள் இதில் 1 கப் அளவு கோபுர அளவு போட்டிருக்கேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஒரு 100 கிராம் இல்லைனா அதோட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சாரி 100 கிராம் இல்லை 100 மில்லிகிராம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம், அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வறுத்து வச்சத நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன், இப்போ தாளிச்சிடலாம். நான் உடனே தாளிக்க போகிறேன். அப்படியே நாக்கு ஊறுதுங்க, எனக்கு உண்மையில் சொல்கிறேன், ஊறுகிறனாலே எல்லாருக்குமே நாக்கு ஊறதான் செய்யும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிறைய பேர் செய்வீங்க. இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், கடாயை வச்சுருக்கேன். நல்ல நிலை தாளிச்சுக்கோங்க, ஊறுகானாலே நல்ல நிலை தான் செய்யணும். ரீஃபைண்ட் ஆயிலும் செஞ்சுக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு நல்ல நிலை நல்லாயிருக்கும். எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லைங்களா, கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான். நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் கலரும் கொடுக்கும், காரமும் இருக்கும். நீங்கள் வேணால் கூட போட்டுக்கோங்க அந்த மிளகாய் தூள், எது உங்களுடைய விருப்பம். ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை அது பாதி இது பாதி கூட நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. அவங்க உங்களுக்கு இவ்வளோ தேவைன்னு தெரியும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்தபடி பார்த்து போட்டுக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். எண்ணெய் ஊறுகாய்க்கு மேலே மிதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு, ஊறுகாய் அதில் போட்டுடுறேன். நான் சொன்ன அளவுலேயே எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஆனால் அளவு உங்களுக்கு கூடும் குறையும் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. மெயின் கண் அளவு தான் இருக்குது கையில், ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். மற்ற மெஷர்மெண்ட் மாதிரி இதை சொல்ல முடியாது. இது இது காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், உப்பு அதிகமாக தேவைப்படும், அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டு பொறுத்து இருக்குது. இங்கே பாருங்கள் வாசனை மூக்கை துடைக்குது, நல்லா ஊற விடுங்க. எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அந்த தோல் வந்து தடிமனாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ கடைசியாக அந்த கடுகு பொடியும் வெந்தய பொடியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இது வந்து நான் எங்கள் அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டு வந்த மெத்தடில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போதே வந்து உப்பு காரம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம கடுகு பொடியும் வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் அதில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு எதுவுமே வேண்டாங்க, பழைய கஞ்சி இருந்தால் போதும், அதுக்கு சைடிஷ்டாக நம்ம வச்சு தொட்டுக்கலாம். தயிர் சாதம், ரசசாதம், மெயின் பழைய சோறுக்கு. சூப்பரான காம்பினேஷன் இது. நான் வந்து எப்படின்னா மெயின் லெமன் ரைஸுக்கு லெமன் ஊறுகாய் எடுத்துகிட்டு போவேன், டெய்லி அதை தான் எடுத்துகிட்டு போவேன்.
ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி எங்கள் அம்மா இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க, லெமன் ரைஸ் லெமன் ஊறுகாய். இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. ஊறுகானா இப்படி தான் இருக்கணும். நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன், எனக்கு ஊற வைக்கலாம் நேரம் இல்லைங்க, அவ்வளோ நேரம்ல எனக்கு பொறுமை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே வந்து அடுப்புலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அதுலேயே குக் ஆகிடும். 2-4 நாள் அளவுலாம் பொறுமை இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அவ்வளோ உப்பு போட்டே எனக்கு கம்மியாக தான் இருக்குது, 1.5 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதையே குழம்பு மாதிரி கூட நான் பிசைஞ்சு சாப்பிட எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே சரியாக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சூடு ஆறின உடனே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது ஊற்றிடாதீங்க, சூடு ஆறின உடனே டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறின உடனே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவே பூண்டு குழம்பு மாதிரி இருக்குது, லெமன் ஊறுகாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.